Hello friends, welcome back to my YouTube channel. I am with Ajmal. Ajmal pesra. Inna kinte video la namma enna paakaporam appadina Nile da appdin jalakudiya company oda business plan pathi da namma vandu paakaporam. So adukku munadi namma channel nikku innum subscribe pannala appadina video kile irukkudiya red button click panni subscribe pannikonga. Mattum kitta irukkudiya bell button click panni all notification enable pannikonga. Appo da namma vandu porakudiya ella videos unga mail ku vandu notification varum. Easy ah neenga vandu therinjikalam. Adhe mari namma Telegram channel nikku innum join pannala appadina ஒவ்வொரு வீடியோக்கில் வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நைல்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பிஸ்னஸ் பிளானை பற்றி தான், அதாவது நைல்டான்னு சொல்லக்கூடிய கம்பெனியோட பிஸ்னஸ் பிளானை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த நைல்டான்னு சொல்லக்கூடிய கம்பெனி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சென்னை பேஸ்ட் கம்பெனி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களும் ட்ரேடிங் பண்ணி தான் நமக்கு வந்து டெய்லி இன்கம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எல்லா கம்பெனியும் கொடுக்குற மாதிரி டெய்லி இன்கம் சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா 2%, 5%, 10% அப்படின்னு கொடுக்காம ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 0.75% இன்கம் தான் நமக்கு வந்து டெய்லி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் $25 சொல்லக்கூடியது. ஒரு 300 to 390 TRX வந்து வரும், ஓகேவா? ஸோ 380 to 390 TRX நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணி நம்ம வந்து அதிகமான ட்ரோன் வந்து இன்னும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆஃப் நைல்டான்னு சொல்லக்கூடிய கம்பெனி வந்து எங்கே இருக்குது, அதோட ஆஃபீஸ் அட்ரஸை வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த ஆஃபீஸ் அட்ரஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி வந்து இருக்குது. ஸோ இதில் நிறைய பேர் இந்த சென்னையில் போய் இந்த ஆஃபீஸை பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் தமிழ்நாட்டில் நிறைய பேர் பண்ணுறாங்க, இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சென்னையில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த அட்ரஸில் போய் இந்த ஆஃபீஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ யாரையும் வந்து கம்பல்சரி வந்து பண்ணலை, ஓகேவா? ஸோ இந்த நைல்டா கம்பெனியோட பிஸ்னஸ் பிளானை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். இதில் எப்படி வந்து இதோட பிஸ்னஸ் பிளான் என்ன, இதில் எப்படி வந்து ஐடி கிரியேட் பண்ணுறது, எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் பிளான். ஸோ இந்த நைல்டான்னு சொல்லக்கூடிய கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மகிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா TRX வந்து இருக்கணும். ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், விட்ரா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா TRX வழி தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா ட்ரோன் லிங்க் ப்ரோ வேலட் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், இதில் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ரெஃபர் பண்ணால் தான் எனக்கு வந்து ஏர்னிங் வருமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக கிடையாது, நீங்கள் ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு இன்கம் வரும். ரெஃபர் பண்ணலை அப்படின்னா உங்கள் மேலே யார் இருக்காங்களோ அவங்க ரெஃபர் பண்ணதுனாலே உங்களுக்கு வந்து அதில் இன்கம் வருது, ஓகேவா? ஸோ ரெண்டு டைப் ஆஃப் இன்கம் வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செல்ஃபாக, அதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சும்மா இருந்தாலே உங்களுக்கு வந்து 0.75% வந்து உங்களுக்கு டெய்லி இன்கமாக வருது. எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டினியூஸாக வந்து அந்த பிளான் கொடுத்துருக்காங்க, அந்த பிளான் படி நமக்கு வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே, அதாவது உங்களுக்கு மேலே உங்களை ஒருத்தவங்க இன்வைட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்க வந்து ரெஃபரல் கொடுக்குனாலையும் அந்த ரெஃபரல் வந்து உங்கள் கீழே உள்ளதுனாலையும் உங்களுக்கு வந்து இன்கம் வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இவங்களோட பிளான் சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மினிமம் பிளான் வந்து $25, அதுக்கப்புறம் $50, $100, $250, $500, $1000, இப்படி 5 or 6 packages வந்து வச்சுருக்காங்க. ஸோ மினிமம் நீங்கள் வந்து $25 பேக்கேஜ்லேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். எடுத்தவொடனே நீங்கள் $100 போடணும், $50 போடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் $25 நீங்கள் வந்து போடுங்க. போட்டுட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கீழே இன்னொரு ஐடியா கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து $100, $50, எவ்வளோ டாலர் வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் $25 நீங்கள் வந்து போடும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 91 days, அதாவது 90 நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $25 நம்ம போடுறோம் அப்படின்னா 0.75% வந்து நமக்கு டெய்லி இன்கமாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ 90 நாள் முடிஞ்சு 91st நாள் வந்து கம்பெனி வந்து நமக்கு ஒரு $25 அப்கிரேட் பண்ண கொடுக்குறாங்க. ஸோ அந்த அப்கிரேட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $50 மாறிடும், ஓகேவா? ஸோ டெய்லி வரக்கூடிய பெர்சன்டேஜ், அதாவது 0.75 செல்ஃப் இன்கம் வருது, அதை நம்ம வந்து மினிமம் $1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய, அதாவது நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் $25, ஸோ 91st day, ஓகேவா, 91st நாள் கம்பெனி வந்து நமக்கு வந்து ஒரு $25 கொடுப்பாங்க அப்கிரேட் பண்ணுறதுக்கு. ஸோ டோட்டலாக வந்து $50 ஆகிடும், ஓகேவா? அந்த $50 வந்து பார்த்திங்கன்னா அகெயின் 101 நாள், ஓகேவா? ஸோ 91லேருந்து 101 கிடையாது. ஸோ அகெயின் வந்து 101 நாளுக்கு நமக்கு $50 worth 0.75% டெய்லி இன்கம் வந்து வரும், ஓகேவா?
அகைன் வந்து 101 முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனி அகைன் வந்து ஒரு $50 நமக்கு வந்து அப்கிரேட் பண்ண கொடுக்குறாங்க. ஸோ அப்கிரேட் பண்ண கொடுக்கும்போது நம்மகிட்ட அகைன் ஆல்ரெடி ஒரு $50 இருக்குது, அகைன் கம்பெனி ஒரு $50 கொடுக்குறாங்க. ஸோ $100 ஆகிடும். ஓகேவா? ஸோ $100 வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் நமக்கு 0.75% இன்கம் வந்து நமக்கு 111 வரும். ஓகேவா? 101 111 கிடையாது, 101 முடிஞ்சதுக்கப்புறம் எகெயின் ஃபஸ்ட்லேருந்து 111 நமக்கு $100 0.75% இன்கம் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து அந்த 111 வரும்போது கம்பெனி வந்து கம்பெனி கிடையாது, நம்ம கையிலேருந்து செல்ஃப். ஓகேவா? செல்ஃப் நம்ம கையிலேருந்து $150 நம்ம வந்து போடணும். ஸோ $150 நம்ம கையிலேருந்து போடும்போது வேணும்னா போடலாம், இல்லைன்னா நம்ம வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இன்கம் வந்து ஸ்டாப் ஆகிடும். இல்லை நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா அந்த $150+ ஆல்ரெடி ஒரு $100 இருக்குது, $250 ஆகிடும். ஸோ $250 வந்து பார்த்திங்கன்னா 0.75% வந்து நமக்கு டெய்லி இன்கம் வரும். ஸோ அது வந்து மினிமம் $1 ரீச் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து விட்ரா பண்ணி எடுத்துகிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ $1000 உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்கிரேட் வந்து கம்பெனி கொடுக்குது. நைலுன்னு சொல்லக்கூடியது வந்து கம்பெனி கொடுக்குது, செல்ஃப்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஸோ $1000 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்கிரேட் வந்து கம்பெனி கொடுக்குது, ஒரு அப்கிரேட் வந்து நம்ம பண்ணணும். அகெயின் ஒன்று வந்து கம்பெனி கொடுக்கும், அகெயின் வந்து ஒன்று நம்ம வந்து பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ $1000 கீழே அப்படின்னு வரும்போது ரெண்டெண்ணம் வந்து கம்பெனி கொடுக்குது, ஒன்று வந்து நம்ம வந்து பண்ணணும், அந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து $150 நம்ம வந்து செல்ஃபு போடுறோம். போடும்போது நம்ம $150+ 200 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0.75% வந்து நமக்கு கிடைக்குது. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 121 ஓகேவா? ஸோ 121 வந்து கம்பெனி வந்து $250 கொடுக்குது. ஸோ 250+ நம்மகிட்ட ஒரு 250 இருக்கும், $500 வந்து பார்த்திங்கன்னா 0.75% நமக்கு டெய்லி இன்கம் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 500 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 131, அதாவது எகெயின் ஃபஸ்ட்லேருந்து 131 வரும்போது நமக்கு கம்பெனி வந்து எகெயின் வந்து ஒரு $500 நமக்கு கொடுக்குறாங்க அப்கிரேடுக்கு. ஸோ ஆல்ரெடி ஒரு $500 இருக்குது, கம்பெனி ஒரு $500 கொடுக்குறாங்க, $1000 ஆகிடும். ஸோ $1000 ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா $1000 0.75% வந்து கொடுப்பாங்க. ஸோ இடையில வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட் நம்ம கையிலேருந்து ஒரு $150 மட்டும் நமக்கு வந்து நம்ம செல்ஃபாக நம்ம கையில் போகுது. அதாவது $1000 கீழே இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு $150 தான் நம்ம கையிலேருந்து போகுது. ஓகேவா? ஸோ அது பாக்கி வந்து பார்த்திங்கன்னா $1000 வரைக்கும் நமக்கு கம்பெனி வந்து அப்கிரேட் கொடுக்குறாங்க. இடையில ஒரே ஒரு செல்ஃப் மட்டும்தான் போகுது. $1000 வந்து பார்த்திங்கன்னா 0.75% நமக்கு டெய்லி இன்கம் வந்து வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து தேவை இருந்தால் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து இருக்குது. அதாவது இந்த இன்கம் $1000 வரைக்கும் உள்ள இன்கம் வந்து நல்லபடியாக ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதைப்படி அந்த கால்குலேஷனில் கீழே போயிட்டே இருக்கும். $1000 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்கிரேட் கம்பெனி தரும், ஒரு அப்கிரேட் வந்து நம்ம பண்ணணும், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அவங்களோட பேக்கேஜ் டீட்டெயில்ஸ். ஸோ இது வந்து இந்த பேக்கேஜில் வந்து நம்ம எந்த பேக்கேஜில் போட்டாலுமே நமக்கு 0.75% வந்து டெய்லி இன்கம் கொடுப்பாங்க, யாரையுமே நம்ம ரெஃபர் பண்ணலை அப்படின்னா. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு உள்ளதா இந்த சைடு கொடுத்துருக்கக்கூடிய இந்த காலம். ஓகேவா? ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்கம் இருக்குது, ஆனால் ரொம்ப பெரிய இன்கம் கிடையாது, ஓரளவுக்கு வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து $25 நீங்கள் வந்து போட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்சன் ஒரு பர்சனை நீங்கள் வந்து $25 போட்டீங்க, அதாவது செல்ஃபாக போடுறோம். ஓகேவா? செல்ஃபாக போடும்போது 0.75% வந்து நமக்கு டெய்லி இன்கம்மாக நம்ம வேலெட்டில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதை வந்து $1 ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து விட்ரா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் $25 நீங்கள் போடுறீங்க அப்படின்னா பெர் டே வந்து $0.19 உங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த $19 எப்போ $1 ரீச் ஆகுதோ நீங்கள் வந்து விட்ரா பண்ணி டிஆர்எக்ஸாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கீழே வந்து யாரையாவது இன்வைட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பர்சன், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மேட்ரிக்ஸில் அது வந்து இது போகுது. ஓகேவா? ஸோ நம்ம கீழே வந்து ஒரு 3 பேரை நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெஃபரல்ட்டேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க $25 ஒருத்தவங்க போடுறாங்க அப்படின்னா அவங்ககிட்டேருந்து ஒன் டைம் இன்கம்மாக நமக்கு 4% வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலும் வரும், செகண்ட் லெவலுக்கும் வரும், தேர்ட் லெவலுக்கும் வரும், ஃபோர்த் லெவலுக்கும் வரும், ஃபிஃப்த் லெவலுக்கு வரும். ஸோ 4% வந்து பார்த்திங்கன்னா 3 லெவலுக்கு வரும், 4th & 5th வந்து பார்த்தீங்கன்னா 2% வந்து வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒன் டைம் பர்சன்டேஜாக நமக்கு வரக்கூடிய இன்கம். ஓகேவா? அதாவது ஒரு பர்சன் வந்து $25 போடுறாங்க. ஸோ $25 போடும்போது ஸ்பான்சர் இன்கம்மாக நமக்கு வந்து வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா $1. இப்போ யார் உங்களை சேர்க்குறாங்களோ அவங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா $1 வந்து 4% வந்து போயிடும். ஓகேவா?
ஸோ அது வந்து ஃபஸ்ட் லெவலாக இருந்தாலும் சரி, செகண்ட் லெவலாக இருந்தாலும் சரி, தேர்ட் லெவலாக இருந்தாலும் சரி, ஃபோர்த் லெவல் ஃபிஃப்த் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 2% வந்து போயிடும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒன் டைம் இன்கம்மாக நமக்கு வந்து கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இன்கம் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே இப்போ ஒரு பேர்சன் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா $25 ஒரு பேர்சன் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மூலமாக டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 0.05% வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா? அதாவது ஒரு பேர்சன் வந்து நம்ம கீழே ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பேர்சனாக இருக்கலாம், இல்லைனா 5% இருக்கலாம், இல்லைனா 10% இருக்கலாம், எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒரு பேர்சன் ஜாயின் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து அவங்கள்ட்டேருந்து 0.05% கிடைக்குது. அது அஞ்சு லெவலுக்குமே ஈக்குவல் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அஞ்சு லெவலுக்குமே 0.05% டெய்லி கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் இன்கம் ஒன் டைம் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம கீழே மூணு பேர் சேர்த்ததுக்கப்புறம் நாலாவது ஒரு பெர்சன் சேரும் போது இந்த இன்கம் வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸ்பான்சர் இன்கம் ஒன் டைம் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கீழே மூணு பெர்சன் சேர்ந்ததுக்கப்புறம் நாலாவது ஒரு பெர்சன் வந்து சேர்றாங்க. ஸோ அவங்க ஜாயின் பண்ணும்போது இந்த பெர்சன்டேஜ் வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபாக பண்ணக்கூடியவங்களுக்கு 3%, அதாவது இப்போ நான் வந்து மூணு பேரை சேர்த்துட்டேன், நாலாவது ஒரு ஆள் வந்து எனக்கு கீழே சேர்றாரு, அவங்ககிட்டருந்து எனக்கு வந்து 3% வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த நாலாவது பெர்சன் வந்து எங்கே போவார் அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ண, இப்போ வந்து நான் வந்து மூணு பேரை ஜாயின் பண்ணியிருக்கேன், மூணு பேரை ஜாயின் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கீழே, அதாவது எனக்கு கீழே 1, 2, 3 அப்படின்னு இருக்குது. ஸோ நாலாவது ஒரு பெர்சனை ஜாயின் பண்ணும்போது எனக்கு எல்லாம் ஃபஸ்ட்டு பெர்சன் ஜாயின் பண்ணுவார்ல, அவருக்கு கீழே தான் அந்த நாலாவது பெர்சன் போய் உட்காருவார். ஓகேவா? ஸோ நான் அஞ்சாவதா ஒரு ஆளாக ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கீழே ரெண்டாவதாக ஜாயின் பண்ண ஒரு பெர்சனுக்கு கீழே அந்த அஞ்சாவது பெர்சன் போய் உட்காந்துருவார். நான் ஆறாவதாக ஒரு பெர்சனை வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கீழே மூணாவதாக ஜாயின் பண்ண அவருக்கு கீழே போய் அந்த பெர்சன் வந்து உட்காந்துக்குவார். ஸோ அப்படி வரும்போது எனக்கு அது செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ மேலே உங்கள் கீழே, அதாவது இப்போ எனக்கு கீழே ஒரு பெர்சன் ஃபஸ்ட்டு பெர்சன் இருப்பார், அவருக்கு கீழே தான் நாலாவது பெர்சன் இருப்பார். ஸோ அப்போ எனக்கு கீழே ஃபஸ்ட்டு பெர்சன் இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2% இன்கம் கிடைக்கும். அதாவது லெவல் இன்கம், ஒன் டைம் இன்கம் வந்து 2% கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லெவலுக்கு, ஃபஸ்ட் லெவலுக்கு 2%, செகண்ட் லெவலுக்கு 2%, தேர்ட் லெவலுக்கு 2%, ஃபோர்த் லெவலுக்கு 2%, ஃபிஃப்த் லெவலுக்கு 1%. ஸோ நம்ம ஒர்க் பண்ணாலும் நமக்கு இன்கம் கிடைக்குது. ஒர்க் பண்ணாமல் நம்ம அப்ளைன் மூலமாக வரக்கூடிய இன்கமும் உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதுலேயும் ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் இன்கம் டெய்லி பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து செல்ஃப், அதாவது நம்ம கீழே வந்து ஒரு மூணு பேர் தாண்டி ஒரு 10 போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ 10 போகும்போது செல்ஃப் நமக்கு வந்து இந்த பெர்சன்டேஜும் கிடைக்கும். அதாவது டெய்லி வந்து சாரி ஒன் டைம் இன்கமாக வந்து பார்த்திங்கன்னா 4% கிடைக்குது. டெய்லி இன்கமாக வந்து பார்த்திங்கன்னா 0.05% டெய்லி இன்கமாக கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே 5% இல்லைனா 6% போகும்போது அவங்க மூலமாக 0.04% வந்து கிடையாது. செல்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.4% கிடைக்குது. அதுக்கப்புறம் கீழே லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.02% வந்து அஞ்சு லெவலுக்குமே கிடைக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்கம்மை பூஸ்ட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம்மாக கிடைக்கிற மாதிரி இந்த பிளானை வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம மூலமாக கீழே இருக்கக்கூடிய டீமுக்கும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இன்கம் வந்து சூப்பரான ஒரு இன்கம். இதில் வந்து சூப்பராக நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 நம்ம வந்து சேர்த்து விட்டோம் அப்படின்னா அந்த 4 மூலமாக நமக்கு சூப்பரான ஒரு இன்கம் வந்து கண்டிப்பாக இந்த பிளானில் இருக்குது. அது நல்லா நமக்கு ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் கேட்கலாம் இல்லை ரெஃபர் பண்ணால் தான் ஏர்ன் பண்ண முடியுமானா, இல்லை கண்டிப்பாக இல்லை, ரெஃபர் பண்ணாலே ஏர்ன் பண்ணால், ரெஃபர் பண்ணாட்டே ஏர்ன் பண்ணலாம். ரெஃபர் பண்ணால் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து கிடைக்குது. எக்ஸ்ட்ரா இன்கம் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் கிடைக்குது, நம்ம மூலமாக ஜாயின் பண்ணால் நம்ம கீழே இருக்கக்கூடிய டவுன்லைனுக்கும் கிடைக்குது. ஸோ எந்த கம்பெனியும் அந்த மாதிரி கொடுக்கல. ஒன்று சில டைம் சில கம்பெனி கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனால நம்ம மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு தான் கொடுப்பாங்க சில கம்பெனி. பட் இந்த கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஒர்க் நம்மளை நம்பி வந்த நம்மளோட டீமுக்கு கீழே இருக்கக்கூடிய பெர்சனுக்கும் அவங்க வந்து லெவல் இன்கம் நல்ல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. லெவல் இன்கம் நல்லா ஏர்ன் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளையும் ஏர்ன் பண்ணி நம்ம கீழே இருக்கக்கூடிய டீம் பெர்சனும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இதில் வந்து சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இவங்களோட பிளான். ஸோ இங்கே நோட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டை நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம $1000 வரைக்கும் நமக்கு வந்து கம்பெனி வந்து 2 கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஓகேவா? ஸோ இதை வந்து இங்கே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ இதில் வந்து ஃபியூச்சர் பெனிட் ஃபியூச்சர் அண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 100% டீசென்ட்ரலைஸ்ட் டிஜிட்டல் மணி ஏர்னிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜாயினிங் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா $25 $1000 வரைக்கும் இருக்குது. ஸோ இஃப் யூ ஜாயின் ஃப்ரம் $25 to $500 ஓகேவா. ஸோ நம்ம வந்து $25 to $500 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 அப்கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கொடுக்குது, தேர்ட் அப்கிரேட் வந்து கம்பல்சரியாக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இஃப் யூ ஜாயின் வித் $1000 பேக்கேஜ், அதாவது $1000 பேக்கேஜில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அப்கிரேட் வந்து ஃபஸ்ட்டு அப்கிரேட் வந்து கம்பெனி கொடுக்கும், ரெண்டாவது அப்கிரேட் வந்து கம்பல்சரியாக நம்ம தான் வந்து பண்ணணும் அப் டு $25,000 வரைக்கும் அது வந்து ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணனால நமக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ரெண்டு இது வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம எந்த டைமில் வேணாலும் அதாவது நம்ம வந்து எடுத்துக்கலாம், ரீஃபண்ட் பண்ணிக்கலாம், ரீஃபண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து ஸ்டில் இப்போ ஆக்டிவாக இல்லை. ஸோ மேபி லேட்டராகவும் அது வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 30 நாள் தான் ஆச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு அது இல்லை ஓகேவா. ஸோ இதில் ஜாயின் பண்ணதுக்கு நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம், வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், கண்ட்ரி அண்ட் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் ஓகேவா. ஸோ ஸ்பான்சர் இல்லாமல் இதில் வந்து ஜாயின் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர் தான் ஜாயின் பண்ண, அதாவது ஒரு வேலிட் மொபைல் நம்பருக்கும் வேறு வேலிட் இமெயில் ஐடிக்கும் ஒரு மெம்பர் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமெயில் வழியாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெபாசிட் பண்ணுறது வந்து யூஎஸ்டிடி ஆர் டிஆர்எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் டிஆர்எக்ஸ் வழியாக மட்டும்தான் இதில் டெபாசிட் பண்ண முடியுது. ஸோ டிஆர்எக்ஸ் வந்து விட்ரா பண்ணுறது, அதாவது விட்ரா பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எக்ஸ் வழியாக டிஆர்எக்ஸ் டிஆர்சி 20 வழியாக மட்டும்தான் நமக்கு வந்து விட்ரா பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4 லெவலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது எடுக்கிறீங்க, அதாவது ரெஃபரல் இன்கம் எடுக்கிறீங்க அப்படின்னா கம்பெனி வந்து கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனி டைம், அதாவது நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 அப்கிரேட் வந்து கம்பெனி கொடுக்குது, ஒரு அப்கிரேட் வந்து நம்ம பண்ணணும். ஸோ நம்ம பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல நம்ம இன்கம் வந்து ஸ்டாப் ஆகிடும். நம்ம எப்போ வேணாலும் அப்கிரேட் பண்ணி நம்ம இன்கம் வந்து திரும்ப வந்து கொண்டு போய்க்கலாம் ஓகேவா. ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் லைனில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இது இவ்வளோ தான் இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து எப்படி ஐடி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் எப்படி வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபர் லிங்க் வந்து கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, உங்களோட கண்ட்ரி மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, ஸ்டேட் சிட்டி கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்பான்சர் உங்களுக்கு யார் இந்த லிங்க் கொடுக்குறாங்களோ அவங்களோட ஸ்பான்சர் ஐடி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க ஓகேவா. ஸோ கொடுக்கும்போது உங்களுக்கு அடுத்த பேஜ் வரும். ஸோ அது எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ சப்மிட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து இதான் வரும், அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் லிங்க் ஹேஸ் பின் சென்ட் யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி வரும். உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து ஒரு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணணும். ஸோ லிங்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் பேஜ்லேயே உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். சேம் அதே மாதிரி உங்களுக்கு மெயிலேயே அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து வந்துடும் ஓகேவா. ஸோ ஒன் டைம் பாஸ்வேர்டு தான் அது. ஸோ அதை கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஐடி பாஸ்வேர்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வித் நைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து லாகின் பண்ணிடுங்க ஓகேவா. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு வந்துடும். ஸோ டேஷ்போர்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணிடுங்க. லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன ஃபஸ்ட்டில் லாக் அவுட் பண்ணுறதா இருந்தால் லாக் அவுட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும், அந்த மை ப்ரொஃபைலில் போயிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்கும், சேஞ்ச் பாஸ்வேர்டில் கரண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நியூ பாஸ்வேர்டு கொடுத்து அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஐடியா வந்து அப்கிரேட் பண்ணணும். ஸோ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் மை பேக்கேஜ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து சிஸ்டத்தில் பண்ணனால நான் வந்து ட்ரோலிங் ப்ரோ எக்ஸ்டென்ஷனை போட்டு நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா லாக் அவுட் பண்ணிடுங்க. லாக் அவுட் பண்ணிவிட்டு அதோட லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா nile.io அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ட்ரோன்லிங் ப்ரோ வேலட்டுக்குள்ளே போங்க. வேலட்டுக்குள்ளே போயிட்டு டி ஆப்புக்குள்ளே போங்க. டி ஆப்புக்குள்ளே போயிட்டு அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி கோ கொடுங்க. கோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் வரும். ஸோ லாகின் பேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணோன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து வந்துடும் ஓகேவா. ஸோ டேஷ்போர்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்கிரேட் மை பேக்கேஜ் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணுங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து டிஆர்எக்ஸ் வந்து இருக்கணும் உங்களோட வேலெட்டில். ஸோ இந்த இது பண்ணும்போது இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களோட டிஆர்எக்ஸை வந்து இப்போது எக்ஸ்சேஞ்சில் இருக்குது இல்லைனா
இதில் பினான்ஸில் இருக்குது இல்லைனா வேறு ஏதாவது எக்ஸ்சேஞ்சில் இருக்குது இல்லை வேறு ஏதாவது வேலெட்டில் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து அந்த டிஆர்எக்ஸை வந்து இங்கே கொண்டு வரணும். ஸோ கொண்டு வந்து இந்த ட்ரோலிங் ப்ரோ வேலெட்டில் அந்த டிஆர்எக்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 400 டிஆர்எக்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. 400 டிஆர்எக்ஸை நீங்கள் வந்து உங்களோட ட்ரோலிங் ப்ரோ வேலெட்டில் வச்சதுக்கப்புறம் இங்கே வந்து அப்கிரேட் மை பேக்கேஜ் அப்படின்னு இருக்குது. இந்த அப்கிரேட் மை பேக்கேஜை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதாக தான் காமிச்சிருக்கேன், அப்கிரேட் மை பேக்கேஜ் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் வந்து வரும். ஸோ மினிமம் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா $25, அதுக்கப்புறம் $50, $100, $250, $500, $1000 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பேக்கேஜ் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேக்கேஜில் வந்து செலக்ட் கொடுங்க. ஸோ நான் வந்து $25 பேக்கேஜ் தான் நான் வந்து செலக்ட் பண்ண வசில. ஸோ $25 பேக்கேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, செலக்ட் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா $25 பேக்கேஜ் வந்து செலக்ட் ஆகிடும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ ட்ரோன்லிங் ப்ரோ இருக்கும், மை வேலெட் இருக்கும், மை வேலெட்டை விட்டுருங்க, ட்ரோன்லிங் ப்ரோ வேலெட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ட்ரோன்லிங் ப்ரோ வேலெட்டை செலக்ட் பண்ணோடனே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ ஆப்ஷன் வந்து வரும். ஓகேவா, ஸோ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வரும். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து $25 எவ்வளோ டிஆர்எக்ஸ் நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும், காமிக்கும். ஸோ நான் பே பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு 383 டிஆர்எக்ஸ் வந்து காமிச்சிது. இப்போ சில டைம் குறைஞ்சிருக்கலாம், ஏன்னா டிஆர்எக்ஸோட ரேட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா குறைஞ்சிருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ எதுனாலும் 380லேருந்து 400 டிஆர்எக்ஸ் இவ்வளோ தான் வரும். ஸோ எவ்வளோ காமிக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ 383 இருக்குது அப்படின்னா நம்ம வேலெட்டில் 383 இல்லைனா 385 வரைக்கும் வச்சுக்கோங்க, இல்லைனா 400 டிஆர்எக்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ 400 டிஆர்எக்ஸ் வச்சுட்டு கீழே வந்து கனெக்ட் ட்ரோலிங் ப்ரோ வேலெட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நைல்டாக வந்து கனெக்ட் பண்ண கேட்கும், அதாவது உங்களோட வேலெட் அட்ரஸோட கனெக்ட் பண்ண கேட்கும். ஸோ கனெக்ட் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம டிஆர்எக்ஸ் அட்ரஸ் வந்து அதில் காமிக்கும். ஓகேவா, ஸோ நம்மளோட டிஆர்எக்ஸ் அட்ரஸ் காமிக்கும், நம்ம வேலெட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு அதில் வந்து காமிக்கும். ஸோ நான் என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா 400 டிஆர்எக்ஸ் இருந்தது, நான் 383 பே பண்ணணும். ஸோ பே நோ அப்படின்னு கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சைன்இன் கேட்கும். ஓகேவா, ஸோ அதாவது நம்மளோட நைல்டா வந்து இவங்களோட நம்ம ட்ரோலிங் ப்ரோ வந்து சைன்இன் பண்ணால் சொல்லும். ஓகேவா, ஸோ சைன்இன் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஹேஷ் வந்து வரும். ஸோ கீழே வந்து 15 மினிட் வந்து உங்களுக்கு வந்து கீழே காமிக்கும். ஸோ அந்த 15 மினிட்டு நீங்கள் வந்து அந்த ப்ரௌசர் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காமிக்கும். ஓகேவா, ஸோ நம்ம வந்து பேக் எடுத்துடக்கூடாது. ஓகேவா, அதாவது நம்ம வந்து அந்த டி ஆப்புக்குள்ளே நம்ம வந்து இருக்கணும், பேக் போகக்கூடாது. ஸோ 14 மினிட்டுன்னு காமிக்கும், ஜஸ்ட் ஒரு மினிட்லேயே நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து அது வரைக்கும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணாமல் அந்த பேஜ்லேயே நம்ம வந்து இருக்கணும். ஓகேவா, ஸோ ஒரு மினிட்டுக்குள்ளே நமக்கு வந்து அந்த பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஓகேவா, யுவர் பேக்கேஜ் இஸ் அப்கிரேட் சக்ஸஸ்ஃபுல்லி யுவர் ஐடி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கீழே வரும். ஸோ அதுக்கப்புறம் கோ டு டேஷ்போர்டு கொடுக்கணும். ஓகேவா, ஸோ கோ டு டேஷ்போர்டு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே லாக் அவுட் பண்ணிடுங்க. ஸோ லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாதா அதாவது உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து டி ப்ரௌசர்லேருந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ட்ரோலிங் ப்ரோ வேலெட்டில் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா டிஆர்எக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டிஆர்எக்ஸை வந்து இம்மிடியட்டாக வேற ஒரு வேலெட்டுக்கு மாற்றிடுங்க. ஓகேவா, ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சேஃபுக்கு தான். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் வந்து மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதே வேலெட்டை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து வேற ஒரு வேலெட் அதாவது விட்ரா எடுக்கிறதுக்கு வேற ஒரு வேலெட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ கோ டு டேஷ்போர்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்ப வந்து நமக்கு வந்து பேக்கில் வந்துடும். ஓகேவா, ஸோ பேக்கில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அங்கேருந்து லாக் அவுட் பண்ணி அதாவது டி ஆப்புக்குள்ளேருந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு அந்த லிங்கை வச்சு நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரொஃபைலில் போயிட்டு நம்மளோட வேலெட் அட்ரஸ் வந்து செட் பண்ணணும். ஓகேவா, ஸோ நம்ம ப்ரொஃபைலில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலெட் அட்ரஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ வேலெட் அட்ரஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட டிஆர்எக்ஸ் அட்ரஸ் அதாவது ட்ரோன்லிங் ப்ரோட டிஆர்எக்ஸ் அட்ரஸை வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆதென்டிக் கோடை வந்து பார்த்திங்கன்னா ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சேவ் வேலெட் அட்ரஸ் அப்படிங்கிற கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வேலெட் அட்ரஸ் வந்து சேவ் ஆகிடும். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு டெய்லி இன்கம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்கம் வந்து 3 நாள் கழிச்சு தான் நமக்கு வந்து வரும். ஓகேவா, ஸோ இன்றைக்கி ஆக்டிவேஷன் பண்ணுறோம் அப்படின்னா 3வது நாளில் இருந்து தான் ஃபஸ்ட் இன்கம் அதுவும் வரும், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நமக்கு வந்து 0.75% வந்து டெய்லி இன்கம்மாக நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இன்கம் வந்து எப்போ நமக்கு வந்து வேலெட்டில் க்ரெடிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு மேலே தான் நமக்கு வந்து வேலெட்டில் வந்து க்ரெடிட் ஆகுது. ஸோ இப்போ வந்து என்னோடய ஃபஸ்ட் ஐடியை நான் லாகின் பண்ணி காமிக்கிறேன், அகைன் வந்து என்னோடய 2வது ஐடியை நான் லாகின் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட் ஐடி. ஸோ லாகின் வித் நைல் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்கம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. August 26 எனக்கு வந்து இன்கம் வந்து ஸ்டார்ட் ஆச்சுது. ஸோ டைமு டேட்டு எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. நான் வந்து $25 பேக்கேஜில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ ஒர்க்கிங் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து $4, அதாவது ஒருத்தர் வந்து எனக்கு கீழே வந்து நான் ஒரு ஐடி போட்டுக்கிட்டேன். ஸோ $100 ஒரு ஐடி நான் வந்து போட்டுக்கிட்டேன். போட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் இன்கம், அதாவது ஸ்பான்சர் இன்கம் வந்து 4%, ஓகேவா? ஸோ $4 வந்து பார்த்தீங்கன்னா $4. ஸோ $4 வந்து எனக்கு ஸ்பான்சர் இன்கமாக கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இன்கமாக எனக்கு வந்து இவ்வளோ வந்து வந்துட்டு இருந்து, ஓகேவா? அதாவது இவ்வளோ இல்லை, $0.919 வந்து $25 வந்துட்டு இருந்து. ஸோ எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த $100 வந்து வரக்கூடிய இன்கம் எல்லாமே சேர்த்து எனக்கு வந்து மொத்தமாக இவ்வளோ வந்திருக்கு, ஓகேவா? ஸோ டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வேலெட்டில் $5.65 எனக்கு இருக்குது. ஸோ இங்கே வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மை ட்ரீ இருக்குது, அதுக்கப்புறம் மை ப்ரொஃபைல், பேமெண்ட், பாஸ்புக் இருக்குது. ஸோ இந்த பாஸ்புக்கில் போனோம் அப்படின்னா நமக்கு டெய்லி எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, ஸோ அதை ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து அவங்க மூலியமாக எவ்வளோ இன்கம் வருது அப்படின்னு உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்து நமக்கு பார்க்க முடியும். ஸோ டெய்லி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு August 27 ஃபஸ்ட் இன்கம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. $0.19, அதாவது $25 வந்து பார்த்தீங்கன்னா $0.19 வந்து கிரெடிட் ஆச்சுது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கீழே நான் ஒரு ஐடி போட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கான இன்கம் ரெஃபரல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா $4 வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட இன்கம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க மூலியமாக எனக்கு $0.05 வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் ஆட் ஆகி எனக்கு $0.19 + $0.05 + $0.24 வந்து எனக்கு இன்கமாக வந்து வந்துட்டுருக்கு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த லெவல் இன்கம் இங்கே வந்து ஆட் ஆகி நமக்கு வந்து கூட வந்துகிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ என்னட்டா $5.65 இருக்குது, எனக்கு விட்ரா பண்ணணும் அப்படின்னா விட்ரா பண்ணலாம். ஸோ விட்ரா பண்ணுறது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே இன்னொரு ஐடி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஐடியை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து என்னோட இன்னொரு ஐடி, ஓகேவா? ஸோ இன்னொரு ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா August 31 தான் எனக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆச்சுது. ஸோ இந்த ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் $100 போட்டிருக்கேன். ஸோ $100 போடும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி $0.75 எனக்கு வந்து வருது. ஸோ அதுக்கு எனக்கு 3 இன்கம் வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ 3 இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா $2.25 எனக்கு வந்து வந்திருக்கு, ஓகேவா? ஸோ இதுதான் நான் வந்து போட்ட 2 ஐடி. ஸோ நான் ஏன் 2 ஐடியா போட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஐடி நம்ம வந்து போடும்போது இப்போ வந்து நான் $25 ஒரு ஐடி போட்டேன், ஓகேவா? ஸோ கம்பெனியோட இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இப்போது ஒரு ஆள் வந்து $25 வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த $25 மட்டும்தான் ஸ்பான்சருங்க வரும். அதுக்கப்புறம் அவங்க வந்து எகெயின் வந்து சேம் ஐடியிலே அப்கிரேட் பண்ணி $50 இல்லைனா $100, $500 போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் வராது, ஓகேவா? ஸோ ஸ்பான்சர் இன்கம் யாருக்கு போகும்? அப்ளைனுக்கு போகும், ஓகேவா? அதே இது நீங்கள் வந்து உங்கள் கீழே நீங்கள் ஒரு ஐடி போட்டிங்க அப்படின்னா, அதாவது சேம் பேக்கேஜிலே சேம் ஐடியிலே நீங்கள் அப்கிரேட் பண்ணாமல் உங்கள் கீழே இன்னொரு ஐடி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதோட ரெஃபரல் இன்கம் $4, அதாவது 4%, ஓகேவா? ஸோ $25 4% வந்து பார்த்திங்கன்னா $1, அதோட இன்கம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஐடிக்கு வரும். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இன்கம், அந்த டெய்லி இன்கம் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் ஐடிக்கு வரும், ஓகேவா? ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஐடியில் வந்து $25 போட்டுக்கிட்டு செகண்ட் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா $100 பேக்கேஜ் வந்து போட்டுக்கிட்டேன், ஓகேவா? ஸோ இந்த $100 தான் எனக்கு வந்து ஒர்க்கிங் இன்கமாக எனக்கு வந்து $4 கிடச்சிருக்கு. ப்ளஸ் எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இன்கமாக அவங்க மூலமாக 0.05% வந்து எனக்கு கிடைக்கிது, ஓகேவா? ஸோ இப்படி நம்ம வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கமும் நம்மளோட சேம் ஐடிக்கே நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இன்னொரு இன்கமும் கிடைக்கும் அதனால, ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கும் கிடைக்கும், உங்கள் அப்ளைனுக்கும் கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4% வச்சு கிடைக்குது, எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கிடைக்குது, அதாவது அந்த டெய்லி இன்கமும் கிடைக்குது, ஓகேவா? ஸோ அப்படி கிடைக்கும்போது உங்களுக்கும் ஏர்ன் பண்ணலாம், உங்கள் அப்ளைனுக்கும் ஏர்ன் பண்ணலாம், அவங்க மேலே இருக்கவங்களுக்கும் ஏர்ன் பண்ணலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணனால உங்களுக்கும் ஏர்ன் பண்ணலாம், உங்கள் கீழே இருக்கவங்களுக்கும் ஏர்ன் பண்ணலாம், எல்லாருக்குமே ஏர்ன் பண்ணலாம், ஓகேவா? ஸோ நல்ல ஒரு பிளான் இதில். ஸோ நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், உங்களால் நீங்கள் வந்து ஜஸ்ட் $25 வச்சு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கீழே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட பேரில் ஏதாவது ஒரு ஏதாவது பேக்கேஜ் போடுறதா இருந்தால் போடலாம், இல்லை நீங்கள் வந்து தனியாக ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் ஒர்க் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ இதில் வந்து நீ எப்படி விட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வீடியோ வந்து நான் விட்ராவல் ப்ரூஃபோட லைவ் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன், ஓகேவா? ஸோ இதில் வந்து விட்ரா பண்ணும்போது 15% வந்து நமக்கு கட் ஆகுது, ஓகேவா? ஸோ $1 நீங்கள் வந்து விட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15% வந்து டேக்ஸ் வந்து போயிடுது. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $0.85 வந்து நமக்கு கிடைக்குது, ஓகேவா? ஸோ $0.85 எவ்வளோ TRX வருமோ அந்த TRX வந்து நம்மளோட வேலட் அட்ரஸுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அது டீட்டெயில் நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேவா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க வந்தது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.